படம் சும்மா இருந்த பெயிண்டிங் படம் மாதிரி இருந்தேன். அதில் பெயிண்டிங்லேருந்து பேய் வருதுன்றாங்க, எல்லாம் நம்புறமே இல்லை. நம்ம ஊர் தமிழ்நாடு காஞ்சனா படம் பழைய பேய் படம் மாதிரியே இருக்குது, நல்லா இல்லை அந்தளவுக்கு வேஸ்ட்ண்ணே. எதுவுமே பெஸ்ட்டு கிடையாதுண்ணே. படம் பார்க்குற 120 ரூபா பார்க்குற எக்ஸ்ட்ரா 40 ரூபா போட்டு அவர் பீர் சாப்பிட்டு அழகாக தூங்கலாம், நிம்மதியாக இருக்கும். சின்ன பசங்க அந்த டிராயிங் விளையாட மாட்டாங்க, அந்த பெயிண்டிங் வச்சு பேர் அதுலேருந்து பேய் வருது அப்படின்ற மண்டை குழப்பி மெண்டலாக போய் சரகடிக்கு போகிறேன். நீங்களும் ஆ பயமா ஏன் தலை நீங்கள் எப்போ விடுவாங்கல இருந்துச்சு, என்ன வெளியில் இருந்தால் கொஞ்சம் வெயில் உள்ளேருந்து கூலிங்க இருந்துச்சு அவ்வளோதான், வேறு ஒன்றும் பயணம் ஒன்றும் கிடையாதுங்க. இங்கே நார்மலாக பாருங்க, பச்சை குழந்தையோட நாளைக்கு பிறகுற குழந்தையோட போய் பார்க்கலாம் அந்த படத்தை. சும்மா வேஸ்ட் ப்ரோ, படமே வேஸ்ட் ப்ரோ. நல்லாவே இல்லை, ஸ்கிரிப்ட் எதுவுமே நல்லா இல்லை, பேய் படம் மாதிரி தெரியல, நார்மலாக தான் இருக்குது, வேஸ்ட்டு தான், சுத்தமாக இல்லை ப்ரோ. தமிழ் படமே மேலே இருக்குது, எதுவுமே பிடிக்கல, வேஸ்ட். படம் வந்து பேய் படம்னு சொல்லிட்டு எனக்கு கூட்டிட்டு போனோன்னு ரெண்டு பேர், ஃபஸ்ட்டு பேய் படமே கிடையாது. எங்கன்னா வந்து கொஞ்சம் பேய் படம் எவ்வளோ ஒரு பயம் இருக்கணும், ஒரு பயங்க எதுவுமே கனவு கண்டார் மாநாடு படத்தை ஹாலிவுட்டில் எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறாங்க. வேறு ஒன்றுமே கனவு கண்டார் பேய் வர மாதிரி கனவு கண்டாரு, மறுபடியும் மூச்சுக்கிறாரு, மறுபடியும் கனவு கண்டார், மறுபடியும் மூச்சுக்கிறாரு. படம் ரொம்ப வேஸ்ட்டு. பயமா பயம்லாம் கொஞ்சம் குழந்தை கூட 5 வயசு 10 வயசு குழந்தை கூட பயப்படாதுங்க இந்த படத்தை பார்த்தா. மியூசிக்லாம் ஓகே ப்ரோ, மற்றபடி பேய் படத்துக்கு உண்டான இதுவே இல்லை ப்ரோ. ஃபஸ்ட்டு பேய் படமே இல்லை, படமே இல்லை ஃபஸ்ட்டு. பரவாயில்லண்ணா படம், ஆனால் ஆனால் அந்தளவுக்குலாம் எதுவும் சொல்ல முடியாது. படம் ஓகே தான், ஆனால் ஓகேன்னு சொல்ல முடியாது. பிலோ ஆவரேஜ் தான் படம், அந்த ஹாரர் கண்டென்ட் அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. அதுதான்ண்ணா, ரொம்ப எனக்குலாம் ஹாரர்னா ரொம்ப பிடிக்கண்ணா, ஹாரர்னா ரொம்ப பிடிக்கண்ணா எனக்கு. அந்த நான் பயப்படுறவங்க எதிர்பார்த்து வந்தேன், அது எதுவுமே இல்லை. அந்த லேண்டில் ப்ரோ ஒத்தலாம் இல்லை, போன தேவேஸ் தான் எனக்கு தெரிஞ்சு பிடிக்கலாம். அவ்வளோ படம் எப்படி சொல்லிட்டு ஆர்டர் சொல்கிறாங்க, ஆர்டரே இல்லை அவ்வளோலாம் பேசிட்டு தாங்க. அது இல்லாமல் இன்டர்வல் வந்து இன்டர்வல் முடிஞ்சமா இன்டர்வலே ஓடுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஓடுது, என்னென்ன ஓடுது, ஸ்க்ரீனே ஆஃப் ஆகிடுது, அப்பப்போ லைட் போட்டுக்கிறாங்க. என்ன கதைன்னே தெரில, இன்றைக்கி தெரியாமல் வந்துட்டோம் ஃபஸ்ட் டேவே. அவ்வளோ நல்லா இல்லை, பார்க்குற நல்லா இல்லை. ஆஹா, ஒரு சீன் ரெண்டு சீன் வேணால் லைட்டாக பயமா அந்த மாதிரி இருந்துருக்கு, அதுதான் எதுவுமே இல்லை. படம் அவ்வளோவா நல்லா இல்லைண்ணா, எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லை, எதுவுமே இல்லைண்ணா. படத்தில் அவ்வளோவா எதுவுமே போகலண்ணா, செகண்ட் ஹாஃப்லேருந்து ஒன்றுமே எதுவும் படமே புரியல. பட்டன் சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்குது, ஒரு மணி நேரம் தான் பார்த்த மாதிரி இருக்குது, படமே முடிஞ்சிச்சு அதுக்குள்ளே அப்படின்ற மாதிரி இருக்குது. சீக்கிரமாக போயிடுச்சு, பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லைண்ணா. பயப்படுற மாதிரி எதாவது ஒரு சீன் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் பரவாயில்லண்ணா. அஸ்வின்ஸ் எப்படி இருந்துச்சு அதை கூட இது ரொம்ப முக்கியம் தானே இருக்குது. அஸ்வின்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுண்ணா பார்க்குறதுக்கு, கொடுக்குறாங்களா ஏன்னா எதுவுமே இல்லைண்ணா. ஒருத்தர் வந்து பேச போகிறாங்க, ஆனால் படம் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சு என்னோடய இதுவில் நல்லா இல்லை ப்ரோ. படம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, ஆனால் வந்துட்டு கண்டிப்பாக பார்ட் ஒன்லேருந்து பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல மூவியாக தான் இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஓகே. பட் பார்ட் ஒனில் எடுத்துகிட்டு வந்த ஸ்டோரியை தான் அப்படியே திரும்ப எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஸோ அதனால் கொஞ்சம் போரிங் ஆன மாதிரி ஆயிடுச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. படம் ஃபுல்லாக போர் அடிக்குதுன்னு சொல்ல மாட்டேன், ஹாரர் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. எப்பயுமே இன்செப்ஷனில் ஹாரர் சீனு சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து நல்லா தான் பண்ணியிருப்பாங்க இன்சிடியஸு. கொஞ்சம் என்னென்னா எக்ஸ்பெக்ட் பண்ணேன், வேறு ஸ்டோரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் பார்ட் ஒனில் எப்படி எக்ஸ்பெக்ட் ஆச்சோ அதே தான் வந்திருக்கு. லீடு எதுவுமே கொடுக்கல ப்ரோ, அதோட முடிச்சிட்டாங்க. இல்லை பயம்லாம் இல்லை ப்ரோ, ஒரு வாட்டி பார்க்கலாம் அவ்வளோ தான் ப்ரோ. போர்லாம் அடிக்கல ப்ரோ, என்னன்னா ஃபுல்லாக ரொம்ப போன பாட்டு பயன்படுத்தின மாதிரிலாம் பயன்படுத்தலை. ஒரு ஓகே ஒரு வாட்டி பார்க்கலாம், நடுவு நல்ல த்ரில்லர் எலமெண்ட் இருக்குது அவ்வளோதான், ரொம்ப பெருசாக இல்லை. பரவாயில்ல, பத்த பாட்டோட சும்மா இருக்காது. மூவி சரியில்லை ப்ரோ, இது நார்மல் ஹாரர் மூவி மாதிரி இல்லை. இப்போ காஞ்சோரின் இது பார்ப்பேன்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலே கொடுக்கல. இது ஹாரரும் கம்மி தான், அதே மாதிரி ஸ்டோரி வேஸ்ட்டும். இது வேஸ்ட் ப்ரோ, இது இந்த பார்ட்டு வேஸ்ட்டு ப்ரோ, சுத்தமாக வேஸ்ட்டு. இது கொடுத்துருக்காங்க ஆனால் சொல்லிக்கிற மாதிரி அந்தளவுக்கு.